வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திமுக அரசாங்கம் பொறுப்பேற்று 50 நாட்கள் ஆகிறது. கடந்த ஒரு மாதத்தில் திமுகவினுடைய சாதனைகள் என்ன என்று எவ்வளவு வாயார புகழ்ந்து பேசினோமோ, 50 நாட்களிலும் அது நீடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஓயாமல் முதலமைச்சர் உட்பட, அமைச்சர்கள் உட்பட, அது மட்டுமல்லாமல் அரசினுடைய மருத்துவர்கள் உட்பட அனைவருமே ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் நல பணியாக இருக்கட்டும், மாநில உரிமைகள் என்று கேட்பதாக இருக்கட்டும், மக்கள் நல பணிகளின் காரணமான மக்கள் திட்டங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒவ்வொரு முடிவுகளுமே மெய்சிலிருக்க வைக்கின்றன, வியக்க வைக்கின்றன. மற்ற மாநிலங்களாலும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. திமுக அரசாங்கத்தினுடைய இந்த 50 நாட்கள் என்பதை பொறுத்த வரைக்கும் வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களும் கூட இப்படி ஒரு அரசாங்கமா என ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த அரசாங்கத்தினுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விரிவாக நாம் வாதிக்க கடைபட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சாவதி மோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் இதயத்துல்லா, மூன்று பேரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல்ல சபாபதி மோகன் சார்கிட்டேந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். திமுக அரசாங்கம் பொறுப்பேற்று 50 நாட்கள் ஆகிறது, ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு சாதனை அப்படின்னு நம்ம குறிப்பெடுத்து சொல்கிற அளவிற்கு இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அரை நூற்றாண்டு கால அரசியல் பயணம் மேற்கொண்டிருக்கிற கழகத்தின் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று 50 நாட்கள் இன்றோடு முடிந்திருக்கிறது. இதில் எந்த செய்தியை முதலிலே வைப்பது என்று தெரியவில்லை. ஆனால் ஆங்கில ஊடகங்களில் வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் மாண்புமை தளபதி அவர்களுடைய பெயரை சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்று அவரை பெருமைப்படுத்துகிற பொழுது 2 வார்த்தைகளை சொன்னார்கள். Strongly noticed, கூர்மையாக கவனிக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதற்கு பல்வேறு செய்திகளை அவர்கள் சொன்னார்கள். அதில் 1-2 நான் கோடிட்டு காட்டுகிறேன். இந்த 50 நாட்களில் தமிழ்நாட்டை, இந்தியாவை, பூமி பந்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார என்டர்பிரினர்ஸ் என்று சொல்லுவோமே, தொழில் தொடங்கக்கூடியவர்கள், அதுபோல FII FDI என்று சொல்லக்கூடிய கோடான கோடி பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்க வைத்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமை தமிழக முதல்வர். ஒரே அனௌன்ஸ்மெண்ட் தான், நீங்க ஒரு மாநாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ₹1 கோடி செலவு பண்ணா கூட அது நடக்காது. ஆனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பொருளாதார வல்லுநர் குழு மதிப்பிற்குரிய ரகுராம் ராஜன் அவர்கள், மதிப்பிற்குரிய டாக்டர் சுப்பிரமணியம் போன்றவர்களோடு அந்த பொருளாதார வல்லுநர் குழு இருப்பாருங்க, அது உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பொருளாதாரத்தில் கையில கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்களை ஈர்த்திருக்கிறது. 1. 2வது, மாண்புமை பிரதமர் அவர்களை தமிழக முதல்வர் சந்தித்தது. அதிலே அவர் வைத்திருக்கக்கூடிய கொள்கை பிரகடனம், இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நல்லுறவு எல்லோரையும் வியக்க வைத்தது. பெருமைக்குரிய ஆளுநர் உரை, ஆளுநர் அவர்கள் பெரியார் பெயரை, அண்ணா பெயரை, கலைஞர் அவர்கள் பெயரை பல இடங்களில் சொல்லக்கூடிய சூழ்நிலை, நாம் கொள்கை வழி உறுதியாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற ஆளுநர் உரை. ஆளுநர் உரைக்கு சொல்லப்பட்ட பதிலுரை இருக்கிறது அல்லவா, தமிழக முதல்வரின் பெருமைக்குரிய பெருந்தன்மைக்குரிய அந்த பதிலுரை இருக்கிறது அல்லவா. அந்த பதிலுரையிலே எல்லா செய்திகளையும் சொல்ல முடியவில்லை என்றாலும், ஏன் மிரளுகிறீர்கள் ஒன்றியம் என்று சொன்னால், எங்களுக்கு அண்ணாவடிதான் முக்கியம், நாங்கள் ஒன்றும் இந்தியாவிலே பிரிவினை கேட்கக்கூடியவர்கள் அல்ல, தயவு செய்து இந்த சொல்லை வைத்து நீங்கள் கலகம் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள், கலக சொல்லாக மாற்ற முயற்சிக்காதீர்கள், இது உலக சொல் என்று அந்த ஒன்றிய அரசு என்பதற்கு வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அண்ணா வழியில் அண்ணா கையாண்ட சொல் என்பதை எடுத்து வைத்த வாதம். இவற்றையெல்லாம் தாண்டி இந்த 50 நாட்களில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். பசி இல்லை, பட்டினி இல்லை. இந்த கொரோனா என்பது கடுமையான தாக்குதல், ஆனால் அந்த தாக்குதலில் ₹4000 பணம், சொன்னது ₹4000, அதுக்கு மேல 15 பொருட்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிட், மளிகை அந்த பை, அதோடு சேர்த்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட செய்திகளில் வேகமாக வருகிறேன் செய்திக்கு, பால் விலை குறைந்திருக்கிறது, மகளிர் உரிமை பயணம் இலவசம் அல்ல, மகளிர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுடைய இலவச பயணம்,
நீங்கள் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழக்குகள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல போராடியவர்கள் மட்டுமல்ல எட்டு வழிச்சாலை கேட்டு அதிமுக ஆட்சியில தொடர்ந்து போராடினாங்க எட்டு வழிச்சாலையை எதிர்த்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் நியூட்ரினோ இவைகளை எல்லாம் எதிர்த்து போராடினார்களே சிறைக்கு சென்றார்களே அந்த வழக்குகள் அத்தனையும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த வழக்குகள் அத்தனையும் திரும்ப பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி பொறுப்பேற்ற பொழுது மிகப்பெரிய சவால் நான் இதற்கு முன்பு சொல்லியிருக்கிறேன் சவால்களை எல்லா சவால்களையும் சாதனையாக மாற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் கழகத்தின் தலைவர் மாண்புமை தமிழக முதல்வர் அவர்கள் கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தது 27,000 இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5,000 கீழே வந்துருச்சு ஆக்சிஜன் படுக்கைகள் சிலிண்டர் எந்தங்க நீங்க ஒவ்வொரு நாளும் வெளிமாநிலம் வெளிநாடுகள் இருந்து சிலிண்டர்கள் காலையில் மாலை போய் பக்கத்து மாவட்டம் அங்க இங்கெல்லாம் போய் நீங்க உடனடியாக மருத்துவமனை டெம்பரரி மருத்துவமனை படுக்கைகள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் நீங்க இந்த வேகம் தான் 27,000 இன்னைக்கு 5,000 கீழே கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களை காப்பாற்றிய தாயுள்ளம் படைத்தவர் கண்கள் கலங்குகிறது நெறியாளர் அவர்களே எல்லோரும் தடுத்து நிறுத்துகிறார்கள் போகாதீங்க கொரோனா தொற்று இருக்கிற இடத்துக்கு போகாதீங்கன்னு ஹாஸ்பிட்டல் போறது மட்டுமல்ல அந்த வார்டுல கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை போய் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் அல்ல பூமி பந்தில் யாரும் செய்யாதது செய்ய முன்வராதது நினைத்தே பார்க்க முடியாதது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் வார்டுக்கு சென்று நல்லா இருக்கீங்களா குணமாயிடுவீங்க கவலைப்படாதீங்கன்னு என்று சொன்னாரே அந்த தாயுள்ளத்துக்கு சொந்தக்காரன் நிச்சயமா சகோதரி மோகன் சார் நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் நம்ம அடுத்த சுற்றுகள்ல இன்னும் வந்து விளக்கமா கூட நம்ம பேசலாம் நம்மளுடைய அரங்கத்துல இருக்கக்கூடிய சொல்றதை விட இதயதுல்லா அவர்களும் மதிப்பிற்குரிய நம்முடைய ராமசுப்ரமணியம் போன்ற நடுநிலையாளர்கள் சொல்லுகிற பொழுதுதான் இன்னமும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நிச்சயமா நிச்சயமா சார் நான் முதற்கட்ட பார்வையை நம்ம எடுத்துக்கிறேன் நம்ம அடுத்த சுற்றுகள்ல நம்ம பேசலாம் ராமசுப்ரமணியன் சார் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய 50 நாட்கள் அப்படிங்கிறது மக்கள் நல பணிகள் இன்னொரு பக்கம் மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை கேட்டு பெறுறது ஒரு பக்கம் தேசிய அளவில் கவனிக்கப்படுகிற ஒரு மாநிலமாக மாநில முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறத கண்கூடா பாக்குறோம் உங்களுடைய முதற் சுற்று பார்வை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்திரு சபாபதி மோகன் அவர்கள் நான் பேசுறது கால வழிதான் கிளியரா இருக்கு சார் பேசலாம் கிளியரா இருக்கு ப்ளீஸ் சரி ஓகே அவர் வந்து நிறைய அழகாக பட்டியலிட்டு விட்டார் ஸோ கிட்டத்தட்ட எல்லா இஷ்யூஸையும் ஓரளவு தொட்டு விட்டார் என்றுதான் நான் கருதுகின்றேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் அல்ல ஆனால் இந்த அரசாங்கம் என்பது இந்த கடந்த 50 நாட்களிலே செய்திருக்கின்ற சாதனைகள் என்பது மிக மிக மகத்தானவை என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை முதல்ல எனக்கு மிக மகிழ்ச்சியான சமாச்சாரம் என்னன்னா அவர் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்களை எவ்வளவு கூர்மையாக கவனித்து அந்த ஒரு ஒரு துறைக்கும் அவ்வளவு அற்புதமான மனிதர்களை போட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது இவ்வளவு கூர்மையாக கவனித்து அந்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்ததுங்கிறது மிகவும் பாராட்டுக்குரியது உதாரணமாக நம்முடைய நிதி அமைச்சர் அவருக்கு நிதியை பத்தி தெரியாததே கிடையாது பொருளாதாரத்தை பத்தி தெரியாததே கிடையாது ஒரு ஒரு ஃபைனான்ஸ் பேங்கர் அவர் பல வருடங்கள் உழைத்தவர் நல்ல அனுபவம் உள்ளவர் அவர் பேசியது பேசுகின்றது செயலாக்கம் செய்கின்றது எல்லாம் மிக மிக பிரமிப்பாக இருக்கின்றது அதை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜிஎஸ்டியில ஏற்படுகின்ற குளறுபடிகள் அதெல்லாம் மிக தெளிவாக நம்முடைய ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சர்கிட்ட எடுத்து சொன்ன பாங்கு இருக்கின்றது அது இந்தியா முழுக்கிலும் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்து விட்டது யார் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஆகிவிட்டவர் என்பது நம்முடைய நிதியமைச்சர் தமிழ்நாடு நிதியமைச்சர் இரண்டாவது முக்கியமான இஷ்யூ என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால் அவர் எடுத்து வைத்த வாதத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த முக்கியமான அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கோவிட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கேன் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம்
75% இலவசமாக கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சார். 25% என்பது பிரைவேட் கொடுத்திருக்காங்க, அது மிக அதிகம். அதுல 10% இருந்தா போறோம் என்று அவர்களே கூறும் பொழுது, இருந்தாலும் கூட 75 முன்னாடி அது முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்ததுக்கு அதை மாற்றி அமைத்த பெருமை என்பது நம்முடைய நிதியமைச்சர். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான். இரண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தொழில்துறை அமைச்சர், அவருக்கு அந்த ஆக்சிஜன் இல்லைன்னு என்ன செய்யறதுன்னு எங்க எல்லா இடத்துக்கும் போய் டெல்லிக்கு போய் இங்க பக்கத்தாப்புல ஒரு செங்கல்பட்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க உங்களுடைய யூனிட் இருக்கு, அங்க ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்ற இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. அப்ப எவ்வளவு மைன்யூட் ஒர்க் எல்லாம் எல்லாரும் அமைச்சர்கள் செய்கின்றார்கள் என்பது. மூன்றாவது, அவர் அதை தாண்டி ஆக்சிஜன் இல்லைன்னு வெளிநாடுகள்ல இருந்து தெரிவிக்க முயற்சிகள் எல்லாம் எடுத்து விட்டார். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அந்த சுகாதார அமைச்சர் திரு சுப்பிரமணியம், மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள், அவர் எவ்வளவு கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப முன்னாடி பேசினது போல அவர் உயர் திரு சபாபதி மோகன் பேசியது போல ஒரு நிமிடத்தை கூட அவர் எல்லாம் தூங்குறாரா முழிச்சுட்டு இருக்காரான்னு தெரியாத, கொஞ்சம் கூட தளர்வு இல்லாத செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்று விஷயமும் எனக்கு அந்த அது போன்று கல்வி அமைச்சர் இவரெல்லாம் எல்லாருமே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதல்ல நம்முடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், எக்ஸலன்ட் டீம் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போட்டிருக்காரு என்பதுதான் மிக மகிழ்ச்சி. இரண்டாவதாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதற்கு ரெண்டு மூணு முக்கியமான முடிவுகள் எடுத்தார் பாருங்க டாக்டர். அந்த இப்ப சமீபத்தில் 5 பேர் கொண்ட இந்த குழு இருக்கட்டும், அதற்கு முன்பாக டாக்டர் ஜெயரஞ்சன் தலைமையில அது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி, அதை தாண்டி ஒரு ஓவரால எப்படி மத்திய மைய அரசு அல்லது ஒன்றிய அரசுடையது எப்படி நாம் நிதியை பெறுவது, அதற்கு வழிவகை என்ன, எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரியலாவே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இதனாலதான் உயர்திரு சபாபதி மோகன் சொன்னது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே தமிழகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் முடிச்சிடுறேன். அதாவது இந்த இன்னைக்கு தமிழகத்தை தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் தான் இந்தியாவே மிக சிறந்தவர் அப்படின்னு இந்த குறுகிய காலத்திலேயே பெயர் பெற்றிருக்கின்றார் என்றால் அது வந்து ஒரு அசாதாரணமான செயல்பாடாக நான் பார்க்கிறேன். நீங்க இதை கொடுத்து தலைப்பு போல இவர்கள்லாம் தூங்குகிறார்களா, இவர்களுக்கெல்லாம் சோம்பலே இல்லாமல் எப்பொழுதா எல்லா நேரமும் 24/7 என்று சொல்றார்கள் அப்படி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுதுலாம் எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. உண்மையிலேயே மிக மிக மகிழ்ந்து மனதார நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சரவையும் நம்முடைய முதல்வரையும் பாராட்டுகின்றேன். மனதார பாராட்டுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லலாலும் கூட நீங்க பேசுற அந்த விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கு தெரியுது, இந்த உடல் மொழியில இருந்தே தெரியுது எவ்வளவு அடிமனதுல இருந்து இந்த அடிமன ஆழத்திலிருந்து நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது. நேர்களை நம்ம தொடர்ந்து பேசலாம், ஆனால் அதற்கு முன்பாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் திமுக அரசாங்கத்தினுடைய இந்த 50 நாட்கள் எப்படி இருந்தது என்பது குறித்து தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு 3 நிமிடத்திற்குள்ளாக அவருடைய பார்வையை நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையினுடைய எழுச்சி, அதை நியாயப்படுத்தக்கூடிய அற்புதமான செயல் திட்டங்கள் அடித்தள மக்களுக்கும் போய் சேர்ந்து அவர்களுடைய அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீரை துடைக்கின்ற அருமையான காட்சி, இவைகள் ஒரு நல்ல துவக்கம். இது ஒரு ட்ரையலர் என்றவர்கள் சொன்னது சிறப்பானது. கடந்த 4 ஆண்டுகளாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டம், பல மாணவிகளுடைய உயிர்களை பறித்தது அனிதா முதற்கொண்டு நீட் தேர்வு என்ற அந்த கொடுமையான கொடுவாள் தலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், அதை மாற்றுவோம் என்று சொல்லி வாக்குறுதி அளித்ததை உடனடியாக செயல்படுத்துவதற்காக எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்து வருவது, அதற்காக இடைவெளி இல்லாத அளவிற்கு ஜஸ்டிஸ் ராஜன் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பான ஒரு குழுவை ஏற்பாடு செய்தது,
பிரதமரை டெல்லியிலே போய் பார்த்தபோது நம்முடைய மாண்புமிகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தியது அதை பற்றித்தான் என்பதையும் அவர்கள் வெளியிட்டார்கள் சென்ற உரையிலே. ஆகவே இந்த நீட் தேர்வு என்பது இருக்கிறத காலங்காலமாக இருந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கண்ணை, அதுவும் மருத்துவ துறையிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவங்கிய ஆட்சி பணக்கல் அரசர் எப்படி சமஸ்கிருதத்தை நீக்கி எல்லோருக்கும் மருத்துவ கல்லூரியிலே படிக்கலாம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்ததோ அதை மீண்டும் வேறு ரூபத்திலே கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே இந்த தடுப்பு சுவரை இடிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் நல்ல துவக்கம். இதிலே வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் செயலாற்றுவது இருக்கிறதே, இதுதான் இன்றைக்கு நீண்டகால கண்ணோட்டத்தோடும் கல்வி கண்ணை பறிப்பதை தடுப்பதிலும் ஆழமான சிறப்பான முயற்சியாகும். அது மிக தெளிவாக கவர்ந்தது. மற்றதெல்லாம் எல்லா மக்களுக்கும் விரும்பக்கூடியதுதான் என்றாலும் கூட இது ஆழமானது, அகலமானது, தொலைநோக்கானது. மனச்சங்கடத்தோடு முதல்வரை பார்த்தபோது கூட முதலாவதாக இருந்தது அவருடைய அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அவருக்கு ஏற்பட்ட பொறுப்பின் சுமையை அவர்கள் கடமையாக உணர்ந்திருந்தார்கள் என்பதுதான். காரணம் என்னவென்றால், ஒரு பக்கத்தில் உச்ச கட்டத்தில் கொரோனா தொற்று நோய், எதையும் விட பல திட்டங்களை வைத்து வேகமாக இறங்குவதற்கு பதிலாக இந்த தொற்று நோயை தடுக்க வேண்டும் என்பதிலேயே அவருடைய அக்கறை. அவர் பதவியேற்றது 7வது தேதி என்று சொன்னால் அவருக்கு முடிவு அறிவிக்கப்பட்டு அந்த நாளிலே இருந்து அடுத்த நாளிலே இருந்து அதிகாரிகளை அழைத்து அவர் அதிகாரம் பெறுவதற்கு முன்னாலேயே கூட அந்த திட்டங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் அல்லவா, அது அவரை எவ்வளவு கவலை கொள்ள செய்திருக்கிறது. மக்கள் வால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே, ஏனென்றால் இது மக்கள் உயிர் காக்கும் பிரச்சனை, மக்களுடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய அறைகோவலாக இருப்பதை சந்திக்க வேண்டும் என்பது ஒன்று. அதே போலத்தான் கஜானா காலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் நிதி நிலைமை மிக மிகப்பெரிய மோசடியாக மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய தேவை எளிய மக்களுக்கு கை நிறைய பணத்தை பார்த்து அன்றாட செலவழிக்கக்கூடிய உணர்வை எல்லாம் உருவாக்கக்கூடிய திட்டங்களை செய்ய வேண்டுமே என்ற கவலை தோய்ந்த அந்த கடமை உணர்வு. ஆனால் கடகடவென்று அவர் செயலும் அவரை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒத்துழைத்து மிக அற்புதமான வகையில நல்ல துவக்கத்தை உருவாக்கி அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை நாளும் பெருகுகிறதே தவிர குறைவதாக இல்லை. அடக்க உணர்வு அண்ணாவை, வெற்றி உணர்வு, கொள்கை உணர்வு கலைஞரை, தங்களுடைய துணிவான முடிவுகள் தந்தை பெரியாரை, எல்லோரையும் நினைவுபடுத்தி நீதி கட்சி எப்படி வரலாறு படைத்ததோ அதே போல நீங்கள் வரலாறு படைக்க வேண்டும், படைப்பீர்கள் என்ற முறையிலே நீங்கள் சமத்துவபுரங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். வெறும் நாடே சமத்துவபுரமாக கூடிய அளவிற்கு சமூக நீதியும் ஜாதி ஒழிப்பும் சுயமரியாதையும் நீங்கள் மன்றத்திலே அறிவித்ததைப் போல ஆட்சியின் கலங்கரை விளக்கங்களாக இருந்து எல்லாருக்கும் எல்லாமும் அனைவருக்கும் அனைத்தும் என்பதை 5 ஆண்டு காலத்திலே ஒரு முழுமையான வட்டம் உருவாகிவிட்டது. இது மேலும் தொடரும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு உருவாக்க நாளும் உழையுங்கள். மக்கள் உங்கள் பக்கம், காரணம் மக்கள் பக்கம் நீங்கள். நன்றி, வணக்கம். இதயத்துல்லா சார், உங்களுடைய பார்வையில் திமுக அரசினுடைய 50 நாட்கள் ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர், இப்போ அந்த கட்சியினுடைய சார்பாக உங்களுடைய பார்வை, இந்த மதிப்பீடுகள் முதல்ல ஒன்று இருந்திருக்கும், இவங்க வந்தால் அப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு, அந்த மதிப்பீடுகளையும் தாண்டி செயல்பாடுகள் இருக்கிறதா? ஐயா, ஆசிரியர் வீரமணி அவருடைய பார்வை, முனைவர் சபாபதி மோகனுடைய பட்டியல், நண்பர் ராமசுப்ரமணியனுடைய அந்த வாழ்த்துறை, இவையெல்லாம் ஒரு கோணமாக இருந்தாலும் நான் வேறு வித கோணமாக பார்க்கிறேன். ஒன்றுமில்லை, இந்த 2 நாள் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டங்களை 3 வகையாக பிரித்து எல்லா மாவட்டமும் கொரோனாவுக்காண்டி சிரமப்படக்கூடாது, இன்னல் படக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை 3 வகையில் பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தளர்வுகளை அவர் அறிவிக்கக்கூடிய அந்த பாங்கு விதம். இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த +2 மாணவர்களுடைய மதிப்பெண், அதில் அகமதிப்பெண் உட்பட எப்படி பெறுவது, அப்படி உங்களில் அந்த மதிப்பெண் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேர்வும் எழுதலாம், தனித்தேவர்கள் போல் எழுதலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது சமூக நீதி மட்டுமல்ல,
அதில் சமநீதி இருக்கணுங்கிற ஒரு ஒரு முன்னேற்பாடு நம்முடைய முதல்வருக்கு இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை போய் சந்தித்தார். எந்த முதல்வராக இருந்தாலும் தங்கள் மாநில கோரிக்கைகளை மட்டும்தான் வைப்பார்கள். ஆனால் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் எப்படி எல்லா முதல்வர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றக்கூடிய அந்த வாய்ப்பை வாங்கி தந்தாரோ, மாநில உறவுகளை பெற்று தந்தாரோ, அதை அப்படியே பின்பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஎஸ்டி எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம், விவசாயிகளுடைய சட்டத்தை நீங்கள் அதை தடை செய்ய வேண்டும், அந்த மூனை நீக்க வேண்டும், அதே மாதிரி புதுக்கல்வி கொள்கை அதில் நீட்டு, இது போன்ற இது எல்லா மாநிலங்களும் என்ன பயன் பெறணுமோ அந்த பயனை இவர் போய் எடுத்து சொல்கிறார். பொதுவாக தான் உண்டு தன் வேலை உண்டு போகிறவங்க தான் நல்லவங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி இந்திய முதல்வர்கள்லாம் உற்று பார்க்கக்கூடிய அளவு, நான் கூட பல பதிவுகளை போடும்போது முன்மாதிரி முதல்வர் ஏ மாடல் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னேன். அப்போ எல்லா முதல்வர்களும் அவரை பார்க்குறாங்க, என்ன இது இவ்வளவு வித்தியாசமா, ஒரு முதல் முறையாக முதல்வராக வந்தவர், நான் சொன்ன பல முறை முதல்வராக இருந்தவர்களை விட வித்தியாசம். அதை விட நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம், நீங்கள் ஜீன் ட்ரெஸ்ன்னு ஒரு பேரை தமிழ்நாட்டில் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ஏன் நானும் தான், எஸ்டர் பஃபலோ, எஸ்டர் டொஃபலோ, இந்த பேரை யாரும் கேள்விப்பட மாட்டாங்க. இப்படி உலகளாவிய ஒரு பொருளாதார நிபுணர்களை ஒரு பொருளாதார வழிகாட்டுதல் குழுவாக இந்த நா மாநிலத்துடைய வளர்ச்சி குழுவாக அவர் அறிவித்தார் பாருங்க, உலகமே வியந்தது. முத இந்தியா வியந்தது, இது உலகமே வியந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நாட்டிலும் எந்த அரசும், அதான் சொல்வது வந்து ஒரு தேசமும் செய்யாத வேலையை, எந்த மாநில முதல்வர்களும் செய்யாத ஒரு வேலையை அற்புதமாக செய்ததன் மூலமாக இந்த உலகம் அவரை உற்று நோக்கியது. நீங்கள் இந்த முதல் நாளிலிருந்து அவர் அறிவித்த அந்த இலவச அறிவிப்புகள், பால் வார்த்ததும் தாய்மார்கள் பஸ்ஸில் போகிறது மட்டும் இல்லை, பாலை கொடுத்து பால் வார்த்தார், இதோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த 4000 ரூபாய் என்பது எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. அதாவது கடையனுக்கும் கடை தேற்றம் என்று தான் மகாத்மா காந்தி சொன்னார். ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் அதை விட ஒரு ஒரு படி மேலே, நீங்கள் எல்லோருக்கும் எல்லாம், உங்களுக்கு ஏழை வேற தேவை உள்ளவன் வேற, தேவை உள்ளவன் கேட்க மாட்டான் ஆனா அவனுக்கு தேவை இருக்கும். ஆக தேவை உள்ளவர்களுக்கும் உதவி செய்கின்ற வகையில் எல்லோருக்கும் எல்லாம் அடிப்படையில் இதையெல்லாம் விட நீங்க பார்க்கும்போது, சரி அவர் தான் இப்படி ஓயாம வேலை செய்யறாரா, இல்ல அவர் தான் நாள் முழுக்கும் இந்த இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அறிவிப்பு ஒரு புறம், அதே நேரம் ஒரு திருமணம், நான் திருமணத்துக்கு போறேன் அங்க அவரும் வர்றாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்படி எல்லா காரியங்களிலும் எப்படி அவருக்கு நேரம் கிடைக்குது, நமக்கு 24 மணி நேரம் நமக்கு கிடைக்குது, அவருக்கு ஒரு நாளில் 48 மணி நேரம் கிடைக்குதா எனக்கு தெரியல. இதுதான் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய அமைச்சர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய மாண்புமிகு துரைமுருகன் என்ன பண்ணார், உடனடியாக என்ன பண்ணார், அந்த நம்முடைய தூர்வாருகின்ற வேலையை பார்த்ததன் விளைவு கடைமடைக்கு வந்து நீர் போய் சேர்ந்தது. இவர் தான் இருக்கிறார்னா தாய் 8 அடினா குட்டியெல்லாம் என்ன அது 16 அடி பாயிற மாதிரி, அதை விட தடுப்பணைகள் கட்டுற விஷயத்தையும் பேசினார். இந்த காவிரி நீரை கொண்டு வருவதற்குரிய அந்த இதை கேட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கு 2 மாதத்துக்கு நீர் வருவது. ஆக இவையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நம்முடைய மாண்பமை மா சுப்பிரமணியத்தை பாருங்க, அவர் எனக்கு என்னமோ அவர் இயந்திரமா என்று தெரியவில்லை, அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு கொரோனா குறைப்பில் வந்து அவருடைய அந்த வேகம் அந்த விவேகம் எல்லாமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய நண்பருங்க சேகர் பாபு அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு அறநிலையத்துறையை எடுத்து செய்வாரான்னு இன்னைக்கு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. திமுக கோயில்களுக்கு இவ்வளவு கோடியை வாரி வழங்குவது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய் பெறக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்கு சேர்க்கிறதே. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னா, வக்கு வாரியத்தில் இதே நம்முடைய மாண்புமை சேகர் பாபு வந்து ஒரு வாரிய தலைவராக இருந்தால் எங்களுக்கெல்லாம் இன்னும் சந்தோஷமா இருக்கும். எங்களை போன்றவர்கள்லாம் நாங்கள் எந்த அளவுக்குன்னா, அதாவது இவனை இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அந்த வள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப இன்றைக்கு அவர் செய்திருக்காரு. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மக்களுக்கு பெட்ரோல்ல உள்ள விளக்கத்தை இந்தியா முழுக்கும் அறியற மாதிரிக்கு நம்முடைய நிதியமைச்சர் பிடிஆர்பி அவர்கள் அவர் சொன்னது அந்த விஷயம் இருக்கு பாருங்க. அதை விட ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி, அதை எடுத்து சொன்னதுனாலே அந்த 50 குழு 60 குழுல இவர் பேரை சேர்க்கல, அதை எக்ஸ்போஸ் பண்ணி இன்னைக்கு
மத்திய அரசை எந்த மாநில முதல்வரும் எக்ஸ்போஸ் பண்ண முடியாத அல்லது நிதியமைச்சர்களும் எக்ஸ்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கு அந்த தவறுகளை சுற்றி காட்டி அதை மாற்றியிருக்கார். இன்றைக்கி அவருடைய அந்த ஏற்பாடின் மூலமாக இன்றைக்கு மத்திய அரசு சில உணர்வுகளை பெற்று வருகிறது என்பதை நாம் பார்க்கணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு அமைச்சர்களையும் தூண்டிவிட்டு இன்றைக்கு மாநிலம் முழுக்கும் இன்றைக்கு இவர்களெல்லாம் இயந்திரங்களா, ரோபோன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இயந்திரனா என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன், நானே முதல்வராக இருப்பதாக நினைக்கிறேன். ஒவ்வொரு தமிழக மக்களும் நான் முதல்வராக இருக்கிறேன், நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை விட சிறப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. நான் உள்ளபடியே சொல்கிறேன், நான் அந்த அதன் முதல் நாள் தேர்தல் வாக்கெண்ணும் போது அந்த நேரத்தில் பார்க்க முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து பார்க்கும்போது சிந்திக்கும் போது, ஆகா இவ்வளவு வேகமாக நாம் கூட செய்ய முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் தான் முதல்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்றைக்கி கேள்விப்பட்டேன், முன்மாதிரி முதல்வர் பக்கம் முன்மாதிரி எம்எல்ஏ இன்றைக்கி சேப்பாக்கம் தொழிலில் வீடு வீடாக போய் நீங்கள் தடுப்பூசி போடுங்கன்னு சொல்லி மற்ற எம்எல்ஏக்களும் இப்படி இருக்கணுங்கிறது ஒரு உதாரணமாக. நான் அவரை பாராட்டுங்கிற அவசியம் இல்லை, நான் அந்த சேப்பாக்கம் தொகுதியுடைய முன்னாள் வேட்பாளராக இருந்து அதிமுகவோட அதிக ஓட்டுகள் பெற்றவன் நான். அந்த தொகுதியில் நான் எம்எல்ஏவாக இருந்தாலும் இப்போ செய்ய முடியுமான்னு தெரியல, வீடு வீடாக போய் பகுதி பகுதியாக போய் முகாம் போட்டு இதை செய்கிறார் என்று சொன்னால் இப்படி அது என்னன்னு தெரியல. அந்த ஜீன் சா தலைவர் கலைஞர் அடுத்து இவர், அப்போ தாய் எட்டடினா குட்டி 16 அடிக்கிற மாதிரி நான் இவரையும் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு பெருமை. இன்றைக்கி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை பிரதமராக்குவேன் என்று சொன்னார் தலைவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சொன்னார் உங்களை முதல்வராக்குவேன் என்று. அந்த நிலையில் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் பெருமைப்படக்கூடிய அளவில் இன்னைக்கு முதல்வருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நிச்சயமா சார், முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அதாவது சபாபதி மோகன் சார் முதல்ல பேசும்போது ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, எதை முதல்ல சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. மூன்று பேரும் பேசக்கூடிய இந்த வேகத்தை வச்சு பார்க்கும்போது மூன்று பேருக்குள்ளயும் அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குங்கிறது என்னால் உணர முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்தது சுற்றுகள். ஏன்னா கூறுவது கூறல் கூடாதுங்கிறதுக்காண்டிதான் அவர் போட்ட சபாபதி மோகன் அவர்கள் போட்ட பட்டியல் எங்கள்கிட்ட இருந்தாலும் கூட சரி அதையே மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம வித்தியாசம் மக்களவை குழு துணைத் தலைவர் கனிமொழி அவர்கள் திமுக அரசாங்கத்தினுடைய இந்த 50 நாட்களை பற்றி தன்னுடைய பார்வையை பகிர்ந்திருக்கிறார், அதனை நாம் பார்க்கலாம். பொதுவாக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கக்கூடிய 50 நாள் முடிந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை பொன் விழா என்று அழைப்பார்கள். அதுபோல தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன் விழாதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதியுடைய 50 நாள் ஆட்சி என்றால் அது மிக இல்லை. எல்லா திட்டங்களும் வந்து என்னை மட்டுமில்லை, மக்களை, எல்லா மக்களையும், எல்லா தரப்பு மக்களையும் கவர்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள் தான். இந்த அளவுக்கு வந்து கொரோனா தமிழ்நாட்டில் மிக அதிகமான அளவுக்கு கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்று அதை கட்டுக்குள் கொண்டு வந்து மக்களை பாதுகாத்திருக்கக்கூடிய ஆட்சியாக தளபதி அவர்களுடைய ஆட்சி இன்று நடைபெற்றிருக்கிறது. அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல், மற்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக சரியாக கையாண்டு மக்களை பாதுகாத்திருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா சென்ற ஆட்சி அதை சரியாக கையாளாத நிலையிலே மிக மோசமாக வந்து தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று கொண்டது. நான் சொன்னது போல் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாடியே அதிகாரிகளை அழைத்து கூட்டங்களை நடத்தி இதை வந்து எப்படி கையாள வேண்டும் என்று தளபதி அவர்கள் அந்த கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து எல்லா அமைச்சர்களையும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு மாவட்டம், அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டத்தை பொறுப்பேற்று கொண்டு பார்க்க வேண்டும், நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அனுப்பி மக்கள் பிரதிநிதிகளை எல்லாம் இதை கண்காணிக்க வேண்டும், அதிகாரிகளை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுடைய பணிகள் எப்படி நடைபெறுகிறது என்று கூட்டங்கள் நடத்தி இன்றைக்கி இந்த அளவுக்கு இதை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பது நிச்சயமாக வாழ்த்த வேண்டிய ஒன்று. அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான அறிவிப்புகள், அது பெண்களுக்கு இலவச நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளிலே இலவச பயணம் என்பதாக இருக்கட்டும், இல்லை என்றால் சமீபத்திலே அறிவித்த தங்கள் உரிமைகளுக்காக போராடிய மக்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்படும் என்ற அந்த அறிவிப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்கள்
அறிவிக்கப்படுகிறது. மக்களுக்கான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியின் நாடாளுமன்ற உறுப்பினராக, மக்களவை உறுப்பினராக, ஸ்டெர்லைட் போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட வெகு சில நாட்களிலேயே தளபதி அவர்கள் ஒரு நியாயத்தை செய்து தந்திருக்கிறார்கள். அது என்னை மிகவும் நெகிழச் செய்தது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நெகிழச் செய்தது. மக்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியை, நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவேன். சவோதி மோகன் சார், இப்போ இதயத்துல்லா சார் அவர்கள் பேசும்போதும், ராமசுப்ரமணியன் சார் அவர்கள் பேசும்போதும், திமுக அரசாங்கம் இந்த 50 ஆண்டுகளில் முன்னெடுத்தக்கூடிய கொள்கைகள், திட்டங்கள், இதை பற்றியெல்லாம் பேசினாங்க. நீங்களும் கூட பட்டியல் போட்டீங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பெரியார், அண்ணா, கலைஞர் மூன்று பேருடையும் ஒப்பிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த வேகம், அந்த துணிச்சல், அந்த அணுகுமுறை அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறது தான், அதுதான் என்னுடைய கேள்வி. சரியான ஒரு மையப்புள்ளிய ஒரு கேள்வியை வச்சிருக்கீங்க. கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஒரு 7வது 8வது படிக்கிறப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அந்த பேக் தூக்கி போட்டுட்டு ஐயா அறிவாசான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஐயா கலைஞர், நாவலர், இவங்க கூட்டம் நடக்குது பாருங்க, அந்த ஸ்டேஜ்ல அரக்கால் சட்டை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இது வந்து சோலை அவர்கள் ஸ்டாலின் என்ற புத்தகத்தில் சோலை அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க கூட்டத்துக்கு போறப்ப இது யாரு வந்து கால தொங்க போட்டுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா பக்கத்துல ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். அப்ப ஐயா அவர்களுடைய பேச்சை, அண்ணா அவர்களின் பேச்சை, தலைவர் கலைஞர் அவர்களின் பேச்சை 7வது 8வது 7வது 8வது படிக்கிறப்ப கேட்க ஆரம்பிச்சு அதையெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் அதை வந்து திருத்தி முரசொலிக்கு கொண்டு போய் கொடுத்து அப்படி இந்த கொள்கை உறுதி இருக்கு பாருங்க. அந்த கொள்கை உறுதி அது மட்டுமல்ல, அவருடைய அரசியல் பயணம்ங்கிறது ரொம்ப சுருக்கமா அரை நூற்றாண்டு கால அரசியல் பயணம். 1968 கபாலியையும் சடகோபனையும் ஆதரித்து நீங்க சென்னையில கார்பரேஷன் கவுன்சில் இருக்கு பிரச்சாரம். நான் தேதி சரியாக சொல்லுகிறேன், 69 ஜனவரி 3 மாண்பவை தளபதி தமிழக முதல்வர் பேசிய முதல் பொதுக்கூட்டம். கணக்கு பண்ணி பாருங்க, 53 வருஷத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டம். அதற்கு பிறகு 20, 20, 21, 22 வயதர்களில் தமிழ்நாடு முழுவதும் நாடகம், நாளை நமதே, வெற்றி நமதே, உதயசூரியன், கழகத்தினுடைய பிரச்சார நாடகம். 23 வயதில் ஓராண்டு காலம் நெருக்கடி நிலையிலே அவர் சிறையில் இருந்தாங்க பாருங்க. அது வந்துங்க, அதுதாங்க அவருடைய நெஞ்சுவதி. இங்க கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் காம்புக்கும் வலிக்காமல் பூக்களை பறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மென்மையான இதயம் படைத்தவர். ஆனால் அவர் மீது ஏவப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் ஓராண்டு காலம் அப்படியே அந்த விளக்கெண்ணையும் உப்பு அதிகமா போட்டு சாப் கழி, அந்த பைப்பு கடியில வச்சு கழுவி கழுவி அந்த உப்பையும் வேப்பெண்ணையும் போய் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல், இந்த 1 வருஷம் இருக்கு பாருங்க, அதுதான் அவருடைய நெஞ்சுறுதி. சவால் இருக்கு பாருங்க, அந்த சவால்களை நெஞ்சிலே சுமந்து கொண்டு அரசியல் பயணம். இதை இந்த பதவிக்கு வருவது என்பது உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதல்வர், சென்னை மாநகரத்தினுடைய மேயர், சட்டமன்ற உறுப்பினர், கட்சியில பல்வேறு பொறுப்பு. எனவே இதெல்லாம் படிப்படியாக அரசியல் கட்சியிலும் சரி, நிர்வாக பொறுப்பிலும் சரி, அவருக்கு தந்திருக்கக்கூடிய ஊக்கம் என்பது, அந்த பயிற்சி என்பது, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஐயா கலைஞர், இந்த 3 பேரும் ஒன்னா எங்கள் தளபதி வடிவத்துல இருக்காங்கன்னு நம்ம நினைக்க தோணுது. 3 வார்த்தைகளை நான் அடுத்து சொல்றேன் வேகமா, அவங்க சொன்ன செய்திக்குள்ள போக விரும்பல. அமைச்சர் குழு அதோடு சேர்ந்து தலை சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், தலை சிறந்த கண்ணியத்திற்குரிய ஐபிஎஸ் அதிகாரிகள், நுண்மான் நுழைபுலம் மிக்க டாக்டர் ஜெயரஞ்சன் போன்ற திட்டக்குழுவில் இருக்கக்கூடிய அந்த 8-9 உறுப்பினர்கள், அதுபோல பொருளாதார வல்லுநர் குழுவில் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய உறுப்பினர்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு பாருங்க. நீங்க கழகத்தினுடைய தலைவர் மாண்பமை முதல்வருக்கு பெருமை சேர்க்கிற வார்த்தை ஒன்று, டிரான்ஸ்பேரன்சி டு த கோர். இந்த ஆட்சி 50 நாள்ல வெளிப்படைத்தன்மை, முற்றிலும் வெளிப்படைத்தன்மை, யாரும் எதையும் கேட்க முடியாது, குற்றம் சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, கன்சென்சஸ் என்பது. நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, 10 வருஷம் ஆட்சி, 4 வருஷம் எடப்பாடியா, 6 வருஷம் ஜெயலலிதா அம்மையார், ஒரு முறை எதிர்கட்சியை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்களா ஏன் இந்த ஆட்சியில குழப்பம் வந்து தெரியுங்களா? ஒரு நாள் பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பு வரும், மறுநாள் திரும்ப பெறுவாங்க, முதலமைச்சர் ஒண்ணு சொல்லுவாங்க, திரும்ப பெறுவாங்க. நான் நம்முடைய தொலைக்காட்சியில சொல்லியிருக்கேன், அரசாணை பிறப்பிக்கிற ஒரு அமைப்பு
அரசாணையை திரும்ப பெறுகிற அமைப்பு ரெண்டுமே வந்து முதலமைச்சர்கிட்ட இருந்ததால் கூட கேட்டிருக்கேன். ஆனால் மாண்பவை கழகத்தின் தலைவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா, எல்லாரையும் அழைத்து பேசுறாங்க. முன்னாள் கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கருத்து சொல்றாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கிட்ட தொலைபேசியில பேசி நீங்க கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் இந்த கன்சென்சஸ் இருக்கு பாருங்க. அனைவரையும் அழைத்து பேசி அரவணைத்து அந்த கருத்துக்களை எடுத்துக் கொள்ளுகிற பாங்கு இருக்கு பாருங்க. நிச்சயமா சபாபதி மோகன் சார், எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு விருப்பம் என்னன்னா, வாக்களிக்காதவர்களும் கூட இன்னைக்கு ஐயோ இவருக்கு வாக்களிக்காம நம்ம போயிட்டோமேனு வருத்தப்படுற அளவுக்கு தான் ஆட்சி இருக்குன்னு நம்ம கண்கூடா பாக்குறோம். கூட்டணி கட்சியினுடைய சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் புகழ்றாங்க, வாக்களிக்காதவர்கள் புகழ்றாங்க அப்படிங்கறத கடந்து ஒரு திமுக காரரா எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய முதலமைச்சருடைய புகழ்றாங்க அப்படின்னு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிற போது அது எப்படி நீங்க உணர்றீங்க? ரொம்ப சுருக்கமான பதில் எதிர்பார்க்கிறேன். ஒரு பெருமை திமுககாரன் சொன்னாலே ஒரு பெருமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ரோட்ல காலரை தூக்கி விட்டுட்டு நான் திமுககாரன் சொல்லக்கூடிய அந்த கர்வம் வந்திருக்கு எங்களுக்கு. பெருமையை தாண்டி கர்வம் இருக்கு. டேய் நம்ம முதல்வர், எங்கள் முதல்வர், மக்கள் முதல்வர் என்று எல்லோரும் பாராட்டுகிற அளவிற்கு நம்முடைய முதல்வர், நம்முடைய அண்ணன், நம்முடைய தளபதி இருக்காருங்கிறப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க கேட்ட அந்த மக்கள் பாராட்டுறாங்கிறப்ப நீங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆணை பிறப்பிக்கலாம், உரிமையோடு கேட்கலாம், ஆனால் கும்பிட்ட கைகளோடு கொரோனாவிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்று நான் கெஞ்சி கேட்கிறேன். நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருங்க, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் 50 வருஷம் அரசியல் பண்ணவங்க, உரிமையோடு கேட்கலாம். அதையும் தாண்டி நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் உங்களுக்கு பாதிப்பு வந்துடக் கூடாது என்று உரிமையோடு அல்ல கேட்கிறேன். தயவு செய்து மாஸ்க் போட்டுக்கிடுங்க, கைகளை சுத்தமா வச்சுக்கிடுங்க, சமூக இடைவெளி வச்சுங்க, தேவையில்லைன்னா பயணத்துக்கு போகாதீங்கன்னு. அதுதான் இந்த 27,000 4,000-3,000 வந்திருக்குன்னு சொன்னா, பாதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தை ஒற்றை வார்த்தை பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழக முதல்வர் இப்படி சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை, தாய்மார்கள்லாம் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் அவர்கள் திமுக அரசாங்கத்தினுடைய இந்த 50 நாட்கள் பற்றி தன்னுடைய பார்வையை பகிர்ந்திருக்கிறார். அதனை நாம் பார்க்கலாம். வணக்கம். எந்த ஒரு ஆட்சியையும் மதிப்பிடுவதற்கு 6 மாத காலமாவது தேவை என்று சொல்லுவார்கள். பல நேரங்களில் நாம் தமிழக வரலாற்றிலேயே பார்த்துருக்கிறோம். இப்போது தான் இந்த ஆட்சி வந்திருக்கிறது, இன்னும் 6 மாதங்களுக்கு இது குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன் என்று சொன்ன கட்சி தலைவர்கள் உண்டு. ஆனால் முதன் முதலாக 60 நாள்களுக்கு உள்ளாகவே ஒரு ஆட்சியை மதிப்பிட்டு விட முடியும் என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. யாரால்? இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவர்களால் மட்டுமில்லை, பொதுமக்களால், எதிர்கட்சியினரால் கூட இதனை மதிப்பிட்டு இது நல்ல ஆட்சிதான் என்று எதிர்கட்சியினர் கூட கொஞ்சம் மென்று முழுங்கி ஒன்றும் பெரிதாக குறை சொல்ல முடியவில்லை, டேக் ஆஃப் நன்றாகத்தான் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவதை தொலைக்காட்சி விவாதங்களில் நானே நேரடியாக பார்த்தேன். பொதுமக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது 2 பக்கமாக இந்த பெருந்தொற்றும். அந்த நேரத்திலே வாழ்வாதாரத்திற்கு மக்கள் தவித்த அந்த வேளையில் நோயையும் குறைத்து வாழ்வாதாரத்தின் வசதிகளையும் கூட்டியிருக்கிற அரசு என்று இந்த 50 நாள்களில் அரசு செய்திருக்கிற பணிகளை நாம் சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த சூழலில் எல்லாம் முடியட்டும், கொஞ்சம் அந்த கொரோனா பெருந்தொற்று குறைந்ததற்கு பிறகு மற்றவைகளை பார்த்து கொள்ளலாம் என்றுதான் தோன்றும். இதுவரையில் எந்த ஒரு கட்சி தலைவரும் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது நாடு இத்தகைய கவலைக்குரிய சூழலில் இருந்ததில்லை. ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது 26,000 பேருக்கு ஒரு நாளில் தொற்று பரவுகிறது என்கிற நிலை இருந்து அது 36,000 வரைக்கும் மேலே போய் இப்போது அது 6,000க்கும் குறைவாக கீழே வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வித்தையை எப்படி செய்ய முடிந்தது? உழைப்பினால் மட்டுமே செய்ய முடிந்தது, திட்டமிடுகிற அந்த திறனால் மட்டுமே செய்ய முடிந்தது. எனவே இரண்டையும் நான் பார்க்கிறேன். ஒரு பக்கத்திலே இந்த பெருந்தொற்று அதனுடைய அறைகூவல்கள், அதற்காக மற்ற எல்லா வேலைகளையும் நிறுத்தி வைக்காமல் இடையிலேயே பல அறிவிப்புகள், இயல் மாமணி என்கிற
ஒரு கலை மாமணி மட்டுமல்லாமல் இலக்கிய மாமணி என்கிற விருது அளிக்கப்படும். அந்த இலக்கிய மாமணிகளுக்கு கனவு இல்லங்கள் அமைத்து தரப்படும். அறிவுக்கு தீனி போடும் வகையில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய கலைஞர் நினைவு நூலகம் ஏற்படுத்தப்படும். இப்படி கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து முயற்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கத்திலே மக்களுக்கான திட்டங்கள், இன்னொரு பக்கத்திலே அறிவார்ந்த கொள்கை சார்ந்த திட்டங்கள் என எல்லாவற்றையும் ஒரு 50 நாள்களுக்குள் செய்து கொண்டே இருக்கிற ஓர் அரசை நாம் பார்க்கிறோம். இந்த சாதனைகள் திட்டங்களிலேயே எது உங்களை மிகவும் கவர்ந்தது, எது உங்களை நெகிழ வைத்தது என்று யாரேனும் கேட்டால் எனக்கு இப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. நாகர்கோயிலுக்கு அருகில் ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி அந்த சிரிப்பு சிரித்தாரே, அந்த சிரிப்பு தான் என்னை நெகிழ வைத்தது. அந்த சிரிப்பு தான் இந்த ஆட்சிக்கான விமர்சனம். எந்த அரசியலுமற்ற, எந்த உள்நோக்கமுமற்ற அந்த மூதாட்டியின் சிரிப்பில் பொங்கி வழிந்த அந்த புன்னகையில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது இந்த ஆட்சி எப்படிப்பட்டது என்று சொல்லும். அது நம்மை நெகிழ வைக்கிற ஒரு சிரிப்பாக இந்த ஆட்சி பற்றிய அரிய விமர்சனமாக இருந்தது. அதற்கு மேல் நான் என்ன புதிதாக விமர்சனம் செய்துவிடப் போகிறேன்? அந்த சிரிப்பில் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. பசி தீர்ந்து இந்த நோயை எதிர்கொண்டு இந்த சமூகத்தில் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு மக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும், அவரோடு பணியாற்றுகிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் காரணம். அத்தனை பேரையும் நாம் நெஞ்சார போற்றுவோம். முதலமைச்சருக்கோ அரசுக்கோ ஒரு குடிமகன் என்னும் முறையில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டால், தொடருங்கள் என்கிற ஒரே ஒரு சொல்லை மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மகிழ்ச்சி, இந்த சிரிப்பு, இந்த மக்களின் மன நிறைவு என்றென்றும் இந்த நாட்டில் தொடர வேண்டுமானால் உங்கள் பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தொடருங்கள். ராமசுப்ரமணியன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்த 50 நாட்களில் மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு பட்டியல் போட்டால் அது பல பக்கம் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எனக்கு என்ன கேள்வினா, அடிப்படையில் நீங்களும் ஒரு பொருளாதார நிபுணர், கஜானா காலி அப்படிங்கிற யதார்த்தமான உண்மைகள் நம்ம கண்முன்னால் இருக்கிறது. வெள்ளை அறிக்கையும் வெளியிட போகிறாங்க, 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடனும் இருக்கிறது. இதையும் கடந்து இவ்வளவு நலப்பணிகள் செய்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடிகிறது? 5 நிமிடத்திற்குள்ளே உங்களுடைய நிறைவான பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்கின்றது. ரொம்ப இந்த ஆட்சியை ஆரம்பிக்கிற நேரத்துல 5.5 லட்சம் கோடி ரூபாய்கள் மிகப்பெரிய சுமை இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடன் சுமை இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக தொலைநோக்கு பார்வை, அதாவது இந்த விஷன் டாக்குமெண்ட்ங்கிறத நான் எப்ப பார்த்தாலும் அதை ரொம்பவும் பாராட்டி பேசுவேன். ஏன்னா 10 வருஷத்தை பத்தி யோசிக்கிறார் நம்முடைய முதல்வர் அப்படிங்கிறது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை அனௌன்ஸ் பண்ணினது. ஆகவே அந்த தொலைநோக்கு பார்வை தான் சார் மிக முக்கியமானது. இந்த 5.5 லட்சம் கோடி அப்படிங்கிறது சரி செய்து விடலாம் அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் சொல்லுகின்றார் என்றால், அதுக்கு அவர் சில சஜஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கார், சில பிளான்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆகவே I am too confident இது சரியா இருக்கும் நான் நம்புகின்றேன். ரெண்டாவதாக, விவசாயத்துக்காக ஒரு தனி பட்ஜெட்டுங்கிறது I think this is something very unique. ஏன்னா அதுவும் பொருளாதாரத்தை சேர்ந்தது தான். பிகாஸ் 60% மக்கள் இன்னைக்கு விவசாயத்தை நம்பி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்காக ஒரு தனி பட்ஜெட்டை போடுறது அப்படிங்கிறது, இது வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே அந்த விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, இது வந்து ஒரு பாயிண்டா எடுத்துட்டு நம்முடைய ஒன்றிய அரசும் விவசாயத்துக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால், இந்த 2 கமிட்டிஸ் இருக்கு, 2 பொருளாதார அறிஞர்கள் கமிட்டி இருக்கு. அதெல்லாம் என்ன, ஒண்ணு இம்மீடியட் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்றது, இன்னொன்னு மிகப்பெரிய அளவிற்கு தொலைநோக்கு, அந்த 10 வருஷம் 15 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் எஃப்டிஐ கொண்டு வர்றது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் கொண்டு வர்றது, இது போன்ற பல்வேறு திட்டங்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் சொல்ல விரும்புறேன். சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொன்ன விஷயம்தான், இருந்தாலும் கூட அநியாயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி
பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு 14,000 அந்த திருக்கோயில் சிப்பந்திகளுக்கு 4,000 ரூபாய் பணம் கொடுக்கும் பொழுது அந்த பட்டர்களும் அர்ச்சகர்களும் மற்ற சிப்பந்திகளும் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை வாங்கி கொண்டு அந்த பொருட்கள் பல்வேறு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவங்க செல்லும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியும் மன்னறையும் ஏற்படுகின்றது. ஆகவே இதெல்லாம் போய் பித்தலாட்டங்கள்லாம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை பத்தியும் நம்முடைய முதல்வர் பேசி இருக்கிறார். இதுவே யார் அவங்க ரெண்டு பேர் தான் பேசினது, ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்னு அருகில இருக்கக்கூடிய கேரளா. என்னன்னா இந்த லட்சத்தீவ் அது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி, அங்கே அந்த மக்களுடைய சுதந்திரங்களை எல்லாம் சூறையாடுகின்ற வகையிலே பல்வேறு முயற்சிகள் பல்வேறு திட்டங்கள்லாம் செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அதற்கு கடுமையான விமர்சனத்தை வைத்தது என்பது நம்முடைய தமிழக முதல்வர் அப்படிங்கிறத நான் மிக மனம் திறந்து பாராட்டுகிறேன். கண்டிப்பா சார், எனக்கு இடையில ஒரே ஒரு கேள்வி ராமசுப்ரமணியன் சார், நீங்க இப்ப பேசும்போது இடையில ரெண்டு முறை சொன்னீங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி, அந்த மாற்றத்தை நானும் பார்த்தேன். இப்ப இந்த ஒன்றிய அரசுன்னு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றத அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு சிலர் மறுப்பும் கூட சொல்றாங்க. உங்களுடைய பார்வை ரொம்ப சுருக்கமா. அது ஒன்றிய அரசு தான் சார், அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா. அதுக்கு முன்னாடியெல்லாம் நாம் வந்து ஒரு மாநிலத்தை பத்தி நாம் இப்ப மாநிலம்னு பேசிக் கொண்டிருக்க முன்னாடிலாம் என்ன ராஜதானிப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு தமிழ்ல ஒரு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வந்தது. அது போல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடிலாம் என்னன்னா ஜில்லான்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்ப மாவட்டம் அப்படிங்கிறாங்க, தாலுகாங்கிறது வட்டம்ங்கிறாங்க. இது போல கரெக்டான ஒரு பதத்தை அந்த டிரான்ஸ்லேஷனை கொண்டு வரணும். அது போல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத மிக அழகாக அதை வந்து இப்ப ஒன்றியம் என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்கலாம். இதுதான் கரெக்டான. நிச்சயமா நிச்சயமா சார், நம்ம பேசலாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நம்ம பேசலாம். இதயத்துல்லா சார், அதாவது ஆட்சிக்கு வந்த நாளை விடவும் தமிழ்நாட்டில் கொரோனா இல்லாத நாள் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் நிர்வாகத்திறன், அதாவது அதன் மூலமாக முடிவெடுக்கிற ஒரு பக்கம், மனதில் இருந்து முடிவெடுக்கிற ஒரு பக்கம், ஆளுநர் உரையில பரிவுள்ள ஆளுமை, இதுதான் எங்களுடைய அரசினுடைய கோட்பாடு அப்படின்னு அறிவிக்கிறார். அரசியல்ல மனசுல இருந்து செயல்படுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக நீங்க ஐயா சுபேவி பாராட்டும் போது அவருடைய வார்த்தையெல்லாம் இது மலர் கிரீடம் அல்ல உள் கிரீடம் என்ற வகையில் அவர் பேசினார். சரி சகோதரி கனிமொழி அவர்கள், இந்த எப்போதும் வென்றான் உள்ள ஊர் உள்ள தூத்துக்குடியிலே தான் இருப்பாரா எனக்கு தெரியல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மேலே இருக்க மாட்டாங்க. நமக்கு முன்னாள் முதல்வர்லாம் பார்த்துருக்கோம், 3-4 நாட்கள் போய் மாவட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுடைய பாராட்டு இவையெல்லாம் நான் வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு, மக்கள் மீது இருக்கக்கூடிய பரிவு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளலாருடைய ஞாபகம் நமக்கு வருது. மக்கள் வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த நோய் தொற்றுலேருந்து முன்னேறணும், அதே நேரம் இந்த மாநிலம் வந்து மாநிலத்துக்கே ஒரு பதில் சொல்லணுங்கிற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த முள்கிரீடம்ங்கிறது. அதாவது சுதந்திரத்துக்கு பின்னால தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பை விட்டு போட 2011 வரையும் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கடன், நான் சொல்றது காங்கிரஸ் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, முன்னாள் கலைஞர் ஆட்சி, இவ்வளவும் சேர்ந்து 1,00,000 கோடி தான் சார் கடன். ஆனால் இந்த 4-5 ஆண்டுகளில் ஏறத்தாழ ஏன் இந்த 10 ஆண்டுகளில் 535,000 கோடி, இந்த வார்த்தையை நான் சொல்லலை, முன்னாள் நிதியமைச்சர் ஓபிஎஸ் சொன்னாலும் இது 5,35,000 மாறும் என்று அவர் வார்த்தையில் சொன்னார், அதை கூட நான் பதிவு போட்டிருந்தேன். இவ்வளோ பெரிய பெரும் சுமையில் இந்த ஆட்சியை கையில் எடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மை, பிஎம் கேர், பிரதமர் கோடிக்கணக்கில் 10,000 கோடி வாங்கினார், வெளிப்படைத்தன்மை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்லல. ஆனா சில நாட்கள்ல 300 கோடியில 100 கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்கேன், 50 கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்கேன், 50 கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்கேன்னு 3 நாளைக்கு முதல்ல வந்து அறிக்கை பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மைக்கு இதை விட நீங்க ஒரு ஆட்சியை நீங்க பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும், விவசாய வழக்குகளாக இருக்கட்டும், ஏன் சிஏஏ வழக்குகளாக இருக்கட்டும், அவர் மேலே கூட ஒரு வழக்கு இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த அந்த சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களுக்கும் எவ்வளவு வழக்குகள் இருக்கோ அவ்வளவு வழக்குகளை இன்னைக்கு வந்து நீக்கி இருக்கிற அந்த ஒரு பாங்கு இருக்கு பாருங்க. அது மாதிரி துறைமுக சட்டம் இருக்கு பாருங்க, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து கேட்குறாரு இவர். சரி, ஏன் உங்களுக்கு தன் மாநிலம் இல்லை, இன்னைக்கு யூனியன்கிற அந்த வார்த்தையை
இன்னைக்கு ராமசுப்ரமணியம் மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்ல வேண்டியது. பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, யூனியன் மேட் அஸ் ஆனியன். யூனியன் ஒன்றும் இல்லை, பெரியார் தான் வெங்காயம் பாரு. அதை அற்புதமாக சொன்னார் இவர். இதழ்கள் என்ற ஸ்டேட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உள்ள என்ன இருக்கும், ஜீரோ. இதுதான் யூனியன் என்பதை மறைமுகமாக சாடுறாரு. இன்னைக்கு அதை பார்த்து கொண்டு ஒருத்தர் பாஜக ஆதரவாளர் சொல்கிறாரு, திமுகவை தடை செய்ய வேண்டும். தலைவர் ஸ்டாலின் படத்தை போட்டு பக்கத்தில் மசூதா சார் போடுறாரு. நான் கேட்குறேன் அவரை பார்த்து ஒரு கேள்வி, அவர் பேரை சொல்கிறது கூட எனக்கு நான் கூசுது. மசூதா சாரை கொண்டு போய் கந்தஹாரில் கொண்டு போய் விட்டது பிஜேபி. அது மட்டுமல்ல, ஜின்னாவை பெரிய தலைவராக பாராட்டியது பிஜேபி, அத்வானி அவர்கள். அழைப்பே இல்லாமல் பாகிஸ்தானுக்கு சென்றது நம்முடைய மோடிஜி. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இராணுவ ரகசியங்களை சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு கொடுத்ததுலேருந்து ராஜீவ்காந்தி காலத்தில் 83 பேர் குமர் நாராயண் தலைமையில், இவங்கெல்லாம் யார், பாஜக ஆதரவாளர்கள். இப்படி தேச துரோகி என்று நீங்கள் சொல்கிறார் திமுகவை, நீங்கள் நம்ம பார்க்கணும். அதாவது திமுகவை தடை செய்யணுங்கிறாரு. நான் கேட்குறேன், எந்த ஒரு தொடர்பும் பாகிஸ்தானோடு இல்லாத திமுகவை நீ வந்து மசூத் அசாரோட ஒப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் மனசு எப்படி இருக்குது? கல் பாருங்கள், ஒரு தலைவர் கலைஞருக்கு வந்து அவருடைய இறப்பு நேரத்தில் வந்து அந்த அடக்கஸ்தலம் கொடுக்காத ஒரு முதல்வருக்கு, முன்னாள் முதல்வருக்கு அவர் கேட்ட வீடை கொடுக்குறாரு. விஜயபாஸ்கராக இருந்தாலும் அவருக்கு ஆலோசனை குழுவில் போடுறாரு. திரு செங்கோட்டையனாக இருந்தாலும் அவருடைய ஆலோசனையை கேட்குறாரு. இப்படி எதிரி கட்சியாக ஒரு 15-20 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து ஏன் சொல்லப்போனால் அது கொடூரமானது ஜெயலலிதா ஆட்சியில் தான் எதிரியாகவே பார்ப்பது. அப்போ கூட அந்த மதிக்காத அந்த ஜெயலலிதா அவருடைய பதவியேற்புழாவுக்கு பல வகுப்பு பல வரிசைக்கு பின்னால் போய் உட்கார்ந்து தன்னுடைய நிலையை காமிச்சார். அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு நிதி கொடுத்தார் நம்முடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ எதிரியாக நினைக்கல, அதாவது எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே உத்துரிமை உடையவர் யார், யாரோ அவர் ஊக்கின்றார் யாரோ அவர்தான் எம்பெருமான் இடம் நடம்புரியும் இடமென நான் கண்டேன் வள்ளலார் சொன்னார். இதைத்தான் கலைஞர் அழகா சொன்னார், இறைவன் என்னை ஏற்கிறானோ இல்லையோ, அதாவது இறைவனை நான் ஏற்கிறானோ இல்லையோ இறைவன் என்னை ஏற்கிறான் என்று சொன்னார் கலைஞர். அப்போ எல்லா மக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் உட்கார்றாங்க அந்த ஆச்சாரி இந்த ஆச்சாரி கிட்ட. சாய்பாபா வந்து உட்கார்ந்த இடம் எது, கலைஞருடைய இல்லம். நம்முடைய யோகி வந்து உட்கார்ந்த இடம் எது, தமிழகத்து யோகி கலைஞருடைய இல்லம். கலைஞரை போய் தெய்வங்கள் நாங்கள் தான் கடவுள்னு சொல்லக்கூடியவர்கள் போய் கலைஞர் வீட்டில் போய் உட்கார்ந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு முதல்வர் ஒரு வித்தியாசமான முதல்வர். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 2016 முதல்வராக வந்தால் கூட இந்த அளவுக்கு பண்பட்டு இருப்பாரா பக்குவமாக இருப்பாரான்னு கூட யோசிக்கிறவங்க இந்த 5 ஆண்டுகள் வெறும் 0.77% தாங்க. இந்த ஓட்டு விகிதம் 1% கூட இல்லை. இந்த 0.70% வாக்குகளை பெற்றிருந்தால் நம்முடைய முதல்வராக 5 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு கிடைச்சிருப்பார். உள்ளபடியே அப்படி கிடைச்சிருந்தா நிச்சயமாக தமிழகம் வந்து உள்ளபடியே இந்த 10 ஆண்டுகள் 5+6 ஆண்டுகளில் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை இன்னைக்கு நாம் கண்டிருக்க முடியும். நிச்சயமாக சார், அதாவது இப்போ உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் பார்த்தா வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படுகிற அரசாங்கம் இப்போ இருக்கு அப்படின்னா 2016 நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே இப்போ வருத்தப்படுறாங்க. அதை விட மாட்டாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டுன்னு சொல்லி இந்த பேச்சலை அவருடைய பேச்சு பேசினார் ஆளுநர் உரைக்கு காமராஜரை குறிப்பிட்டார். நீங்க இப்ப நீங்க காமராஜர் ஆட்சி என்று சொல்ல காமராஜர் இல்ல, காங்கிரஸ் காரங்க என்ன நினைக்கிறாங்க, இருந்தா என்ன செய்ய முடியும், அதை ரொம்ப சிறப்பாக செய்கிறார். அவர் பெயரை குறிப்பிட்டார், பெரியார் பேர் மட்டுமல்ல, அண்ணா பேர் மட்டுமல்ல, கலைஞர் பேர் மட்டுமல்ல, காமராஜர் பெயரையும் குறிப்பிட்டு காங்கிரஸ்காரர்கள் மனதில் பால் வாழ்த்திருக்கு. நிச்சயமா சபாதி மோகன் சார், 30 வினாடிகள் தான், மன்னிக்கணும் நேரம் இல்ல, சுருக்கமா 30 வினாடிகள் தான். ரூபாயும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அந்த சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் அந்த குருக்கள் அவர்களை எல்லாம் மகிழ வைத்தார்கள் ராமசுப்ரமணியா சொன்னாங்க பாருங்க, அது நிகழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல என்று அந்த சில்லறைகளின் சத்தங்கள் இருக்கிறதே அது ஓய்ந்து போய்விட்டது என்பதை தெரிவிக்கிறேன். கண்டிப்பா சார், இந்த 50 நாட்களை பத்தி பேசணும் அப்படின்னா நிச்சயமா 1 மணி நேரம் பத்தாது, ஆனால் முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.